அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். 1958 காமராஜ் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் பேச்சுவார்த்தையில் கேரள அரசோடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா அமைச்சரவையில் இருந்த சி சுப்பிரமணிய ஐயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க ஒரு நாள், இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது அப்படின்னு. அவர் செக்ரட்டரி மட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறாரு. ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களோ, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர், அப்புறம் கடைசியாக முதலமைச்சர்கள் பேசி ஒப்பந்தம் போட்டு எப்போ நடக்கும் திட்டம், அது வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கோவப்பட்டவர் அப்போ கேரள முதலமைச்சராக இருந்த நம்பூதிரிப்பாடு ஐயாவோட டெலிஃபோனில் உடனே பேசி ரெண்டே நாளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அது எப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? திரு சி சுப்பிரமணிய ஐயா, இவரை எல்லோரும் சிஎஸ்னு தான் சுருக்கமாக கூப்பிடுவாங்க, காமராஜர் ஐயா அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்க, நிறைய படித்தவங்க, நல்ல திறமசாலி. அவர்கிட்ட அவரோட நண்பர் ஒருத்தர் ஒரு தடவை கேட்குறாரு, நீங்களும் நல்லா படித்தவங்க, காமராஜரோ ரொம்ப படிக்காதவர், அவர் கீழே வேலை பார்க்க உங்களுக்கு ஒரு நெருடலாக இல்லையா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சிஎஸ் ஐயா சொல்கிறாங்க, நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ காமராஜ் ஐயா சொன்னதை சிஎ நீங்கள் பேசுங்க, பேச மாட்டிங்களான்னு கேட்டுட்டு செக்ரட்டரிஸ், சீஃப் செக்ரட்டரிஸ், அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர்கள், அப்புறம் முதலமைச்சர், இப்படிலாம் பேசி ஒப்பந்தம் போட்டு அணைக்கட்டி தண்ணி கிடைக்க எவ்வளோ வருஷங்களாகும், அது வரைக்கும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கோபப்பட்டவர் தன்னோட இதை எத்தனையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிஎஸ் ஐயா தன்னோட செக்ரட்டரியை கூப்பிட்டாரு, கேரள முதலமைச்சர் திரு நம்பூதிரிப்பாடு ஐயாவுக்கு ஃபோனை போட சொன்னார், நேரடியாக ஐயாவே நம்பூதிரி ஐயாட்ட பேசுகிறாங்க. இருவரும் நெருங்கிய நண்பர்கள், ஒன்றா சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்க, அதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எடுத்து எடுப்புலேயே காமராஜ் ஐயா கோபமாக பேசுகிறாங்க, நீ தண்ணி தரக்கூடாதா, நீ தண்ணி தந்தால் நான் கரண்ட் தர மாட்டேனா, நீ நானும் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஜெயிலில் ஒன்றா கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காகத்தானா, இதை பாரு, நீ கம்யூனிஸ்ட், நான் காங்கிரஸ், ஆனால் நாம் ரெண்டு பேரும் தேசபக்தர்கள், நமக்கு நாடு நாட்டு மக்கள் அதுதான் முக்கியம் அப்படின்னு சத்தமாக பேசுகிறாங்க. அதுக்கு நம்பூதிரி படையா, இரு இரு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, முதல்ல விஷயத்தை சொல்லுங்கிறார். எல்லாம் பரம்பிக்குள்ள ஆழியார் விஷயமா தான், உங்கள் அதிகாரிங்க இழுத்தடிக்கிறாங்களாமே அப்படின்னதும், கொஞ்சம் இரு காமராஜே, நான் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், நீ என்னையே முழுசாக நம்புகிறேன், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னதும், காமராஜர் ஐயா அப்படியா, அப்போ சரி, நீ பரம்பிக்குள்ள ஆழியாரை திட்டம் பற்றி ஒரு டிராஃப்ட் போட்டு அனுப்பு, நான் படித்து பார்க்காமலே உன்னைய நம்பி கையெழுத்து போடுறேன் சரியா அப்படிங்கிறார். அதுக்கு நம்பூதிரிப்பாடு ஐயா, அவ்வளோதானே, நான் அதில் கையெழுத்து போட்டே உனக்கு அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதே போல் ரெண்டே நாளில் கடிதத்தை அனுப்பிச்சிட்றாங்க. அப்போது சிஎஸ் ஐயாவையும் மற்ற அந்த துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க முன்னிலையில் காமராஜர் ஐயா தான் நம்பூதிரிப்பாடு ஐயாட்ட டெலிஃபோனில் இவங்க முன்னாடி சொன்னாப்பிலேயே அந்த கடிதங்களை படித்து பார்க்காமலேயே கடைசி பக்கத்தை திருப்பி கையெழுத்து போட்டுட்டு இப்போ படித்து பாருங்கள் அப்படின்னு இவங்கக்கிட்ட கொடுக்குறார். இந்த சம்பவத்தை தன் நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு, இப்போ சொல்லுங்கள், இன்னொரு முதலமைச்சர்கிட்ட உரிமையாக சண்டை போட்டு ரெண்டு ஸ்டேட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேறு யாராலையாவது முடியுமா, நான் படித்தவன் தான், ஆனால் அவர் மக்களை படித்தவர், அவங்க கஷ்டங்களை தெரிஞ்சவர், அதுக்காக துணிஞ்சு வேலை செய்கிறவர், இவரை மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப அபூர்வம், இனிமே இவரை மாதிரி ஆள் பிறப்பாங்களா தெரியாது, என்னைய பொறுத்தவரை அவர்கிட்ட வேலை செய்கிறத நான் ரொம்ப பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மன நிகழ்ச்சியோடு சொல்கிறார். இவங்களாம் தான் பிள்ளைங்களா உண்மையான தலைவர்கள், அவங்களுக்கு எல்லாத்தையும் விட தங்களோட நாடு நாட்டு மக்களோட நலன் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இவங்கள மாதிரி மாமனிதர்கள் கிடைச்சதுக்கு நம்ம ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும் பிள்ளைங்களா. இந்த விஷயம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரபல சொற்பொழிவாளர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசினதை கேட்டு இந்த பாட்டி குறித்து வச்சுருந்தது.
தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் கூட்டு திட்டமாக 32 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பல துணை திட்டங்களையும் கொண்டதாக பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வேலைகள் 1958 துவக்கப்பட்டு 1961 நிறைவடைஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. மேற்கு நோக்கி ஓடி அரபிக்கடலில் வீணாக கலக்கின்ற பெரியாறு, சாலக்குடி மற்றும் பாரதப்புழா ஆறுகளின் துணையாறுகளை பயன்படுத்தும் கூட்டு திட்டமாக இத்திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆண்டு முழுவதும் அக்டோபர் 7 பரம்பிக்குள ஆழியார் பாசன திட்ட தினமாக கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளது தமிழக அரசு. என்ன பிள்ளைங்களா, வீடியோ எப்படி இருந்தது? காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைங்களா, ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களை இதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ஆல் தி பெஸ்ட் பிள்ளைங்களா. டேக் கேர், பை பை, வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.